ஒட்டகச்சாணியில் சீமெந்து உற்பத்தி செய்யும் அமீரக அரசு. சீமெந்து தயாரிப்பிற்காக 1/10 ஒட்டகச்சாணியும் 9% நிலக்கரியையும் சேர்த்து வெப்பக்கலனில் 1400°C அளவுக்கு சூடாக்கப்படுகிறது. தினமும் 50 டன் ஒட்டகச்சாணி சீமெந்து தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஒட்டகமும் தினமும் 8 கிலோ சாணியை போடுகிறது. 2021 75% ஒட்டக கழிவு குப்பையில் சேராமல் தடுக்க அமீரக அரசு இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 1000000 டன்கள் ஒட்டக சாணியை சேர்த்து தயாரிக்கப்படும் சீமேந்து உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அந்நாட்டு அரசு இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ராஸ் அல் காமியா என்ற இடத்தில் விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் ஒட்டகங்களின் சாணியை சீமெந்து தயாரிக்க வழங்குகின்றனர். இதற்காக அரசே ஒட்டகச்சாணி சேகரிப்பு மையங்களை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு விவசாயிகள் சாணியை கொண்டு சேர்க்கின்றார்கள். அதன் பின்னர் டன் கணக்கில் சேர்த்த ஒட்டகச்சாணி சீமெண்ட் ஆலையில் பிரம்மாண்டமான கொதிகலனுக்கு செல்கின்றது. கொதிகலனில் நிலக்கரியுடன் சேர்த்து அதிக வெப்பத்தில் சூடாக்கப்படுகிறது. முதலில் இந்த யோசனையை கழிவு மேலாண்மை ஏஜென்சி பரிந்துரைத்த போது எல்லோரும் சிரித்தார்கள் என கல்ஃப் சிமெண்ட் கொம்பனி பொது மேலாளர் முகமது அகமது அலி இப்ராஹிம் கூறுகிறார். சோதனை முறையில் அதை முயற்சித்து பார்த்தபோது சீமெண்ட் தயாரிக்க பயன்படும் நிலக்கரியின் அளவில் பெருமளவு மிச்சம் பிடிக்க இந்த முறை உதவுவது தெரிய வந்தது. 2 டன் ஒட்டகச்சாணியால் 1 டன் நிலக்கரி மிச்சமாகிறது என்கின்றார் இப்ராஹிம். இப்ராஹிம் மேற்பார்வையில் இயங்கும் சீமெண்ட் ஆலையில் தற்போது தினமும் 50 டன் ஒட்டகச்சாணி சீமெண்ட் தயாரிப்புக்கு பயன்படுகிறது. மாட்டுச்சாணியை எரிபொருளாக பயன்படுத்துவது அமெரிக்கா, சிம்பாபே, சீனா என பல நாடுகளில் உள்ளது. ஆனால் ஒட்டகச்சாணி அதிக அளவில் கிடைப்பது அரிது. அமீரகத்தில் ராஸ் அல் காமியாவில் இந்த குறையில்லை. அந்நாட்டில் சுமார் 9000 ஒட்டகங்கள் பால் உற்பத்திக்கு பயன்பாட்டில் உள்ளன. ஒவ்வொரு ஒட்டகமும் தினமும் 8 கிலோ சாணியை போடுகிறது. இது விவசாயிகளின் உரம் முதலிய தாங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்திய பின்பும் மிக அதிகமாக எஞ்சக்கூடியது. சீமெண்ட் தயாரிப்பிற்காக 1/10 ஒட்டகச்சாணியும் 9% நிலக்கரியும் வெப்பக்கலனில் 1400°C அளவுக்கு சூடாக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் ஒட்டகத்தின் கழிவுகள் குப்பையில் குவியாததை தடுப்பதற்குத்தான். 2021 75% ஒட்டக கழிவு குப்பையில் சேராதபடி வழிவகை செய்ய வேண்டும் என அந்நாட்டு அரசு இலக்கு வைத்துள்ளது. ஒட்டகங்களின் இருப்பிடமும் சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்க உதவுகிறது என்பதுதான் இத்திட்டத்தின் மிகவும் முக்கியமான விஷயம் என விவசாயி அகமது அல் கத்ரி கூறுகிறார். இன்னும் மற்றைய சீமெந்த் ஆலைகளும் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என அந்நாட்டு அரசு ஊக்குவிக்கிறது. சமையலறை கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் என்பவற்றையும் பயன்படுத்த வேண்டும் என கழிவு மேலாண்மை ஏஜென்சியின் செயல் இயக்குனர் சோனியா நாசர் தெரிவித்துள்ளார். கழிவுகள் அனைத்தும் தவறான இடத்தில் குவிந்த மூலப்பொருட்கள் தான் என்கின்றார் அவர். இது போன்ற பல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.